இந்த பாரத பூமி மிகவும் பரிசுத்தமான பூமி. ரிஷிகளும் முனிவர்களும் வாழ்ந்த ஆன்மீக பூமி. ஒரு காலத்தில் தெய்வீக கலாச்சாரம் நிறைந்த இந்த பூமியில் அனைத்து மனிதர்களும் தேவி தேவதைகளாக இருந்தனர். விலங்குகள், பறவைகள், ஏன் இயற்கையும் கூட சத்துவ குணம் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் இதன் பிறகு நற்பண்புகள் மற்றும் நற்குணங்களை நிர்மாணிப்பதற்காக பல விதமான தர்மங்களையும் மதங்களையும் நம்பிக்கைகளையும் கொண்ட பல வழிகளை மனிதன் உருவாக்கினான். இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். நீங்கள் இந்த யுகத்தின் மகத்துவம் நிறைந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இங்கு உங்களுக்கு மிகவும் பழமை வாய்ந்த மிக உயர்ந்த ஞானம் கிடைக்கும். இந்த சத்தியமான ஞானத்தை தான் நீங்கள் பல யுகங்களாக தேடிக்கொண்டிருந்தீர்கள். இன்று மனிதன் விஞ்ஞானத்தின் மூலம் பௌதிக ரீதியில் அசாதாரண முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றான். தன் வாழ்க்கையை விஞ்ஞானத்தின் துணையோடு மிகவும் வசதிகள் நிறைந்ததாக மாற்றியிருக்கின்றான். ஆனாலும் இன்றும் முன்னேறிய நாடுகள் என்று அழைக்கப்படும் நாட்டில் உள்ளவர்கள் கூட மன அமைதியின்றி இருக்கின்றனர். ஏனென்றால் நமது நோக்கம் முழுவதும் இந்த உடலின் மூலம் சுகத்தை அடைவதில்தான் உள்ளது. நாம் நமது மனதின் சுகத்தையும் அதன் தேவைகளையும் கவனிக்க முற்றிலும் மறந்து போய்விட்டோம். பௌதீக முன்னேற்றத்தின் கூடவே நமக்கு ஆன்மீக முன்னேற்றமும் மிகவும் அவசியமானதாகும். இன்று உலகமானது தீவிரவாதம், தர்மம் மற்றும் தேசவாத பிரச்சனைகளால் உடைந்து பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டு விட்டது. அதனால் நாம் அறிவியலில் அடைந்த முன்னேற்றமானது கூட நமக்கு மன அமைதியை நிரந்தரமாக அளிக்க முடியவில்லை. விஞ்ஞானத்தின் தகவல் தொடர்பு முன்னேற்றமானது உலக நாடுகளுக்கு இடையேயான தூரத்தை குறைத்து விட்டது. உலகளாவிய மனிதனின் அறிவை பெருகச் செய்த அறிவியலின் வளர்ச்சி இரு மனித மனங்களுக்கு இடையே ஏற்பட்டுவிட்ட விரிசல்களின் தூரத்தை குறைக்க முடியவில்லையே. ஏன் பிரச்சனைகளின் அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டுவிட்ட மனித மனங்களில் பயம், கவலை, நிராசைகள், ஏமாற்றம், பாதுகாப்பற்ற தன்மை உருவாகி மனிதர்கள் இன்று சுயநலவாதிகளாக ஹிம்சாவாதிகளாக மாறி வருகின்றனர். இப்படிப்பட்ட நேரத்தில்தான் மனிதர்கள் ஆன்மீக சக்தியின் அவசியம் உணர்ந்து அதை நோக்கி திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இப்போது காலத்தின் கூக்குரல், இந்த உலகை மீண்டும் சொர்க்கமாக்கக்கூடிய ஒரு வழியை நாம் கண்டறிய வேண்டும். அதற்கு நாம் முதலில் மனிதனின் எண்ணங்களில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த மாற்றத்தை ராஜ யோக பயிற்சியினால் மட்டுமே கொண்டு வர முடியும். தன்னுள் அடங்கி இருக்கக்கூடிய
தெய்வீக குணங்களை வெளிக்கொண்டு வருவதில்தான் மனித வாழ்க்கையின் மகத்துவம் அடங்கியிருக்கின்றது. ஆனால் மனிதன் இன்று விஞ்ஞான சாதனங்களின் கவர்ச்சியில் தன்னைத்தான் மறந்துவிட்டான். இதுதான் இன்று அவனது வாழ்க்கையில் கவலைகள் மற்றும் பிரச்சனைகளின் காரணம். மனிதனின் மனம்தான் இன்று பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எனவே மனதிற்கு ஒரு லட்சியத்தை கொடுத்தால் அதுவே மனிதனின் வெற்றிக்கு ஆதாரமாகிவிடும். எப்போது மனிதனின் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் உருவாகின்றதோ அப்போது அவனுடைய வாழ்க்கை வெற்றியால் நிரப்பப்பட்ட ஒரு பொற்குவியலாகி விடுகின்றது. துக்கமான நரகம் என்பது ஏதோ கதைகளில் சொல்லப்பட்ட கற்பனையாக இல்லாமல் நமது எதிர்மறையான எண்ணங்களின் பரிணாமமே என்பதை நாம் உணர வேண்டும். இறைவன் ஒருவர்தான் என்ற கருத்தினை அனைவரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்கின்றனர். இருந்தாலும் கூட இறைவனை நினைவு செய்வதற்கான வழிமுறைகளில், அதாவது பூஜை புனஸ்காரங்கள், வழிபாடு முறைகள் மற்றும் பிரார்த்தனை ஸ்தலங்களில் பல்வேறான வேறுபாடுகள் ஏன்? கோவில், மசூதி, தேவாலயங்கள், குருத்வாரா அனைத்தும் கூட ஒரே ஒரு ஜோதிர் சுரூபமாகிய பரமாத்மாவின் வெளிப்பாடுகள்தான். இறைவனை நாம் குதா, காட், யஹோவா என்று எந்த பெயரில் அழைத்தாலும் சரி, ஆனால் அவர் ஜோதிர் சுரூபமானவர்தான். பரமாத்மாவின் யதார்த்தமான அறிமுகம் இல்லாத காரணத்தினால் நாம் தர்ம பேதங்கள், ஜாதி மத பேதங்கள், மேலும் பிராந்திய இன மொழி பேதங்கள் என நாம் ஒருவர் மற்றொருவரிடம் வெறுப்பும் ஹிம்சைகளும் செய்ய ஆரம்பித்து விட்டோம். ஆனால் அனைத்து தர்மங்களை சார்ந்தவர்களும் நாடுவது அமைதியான வாழ்வைத்தானே. அமைதிக்காக அவசியமானதுதான் ராஜயோகம். ராஜயோகத்தினால் மட்டும்தான் மனதினை பரமாத்மாவிடம் ஒருமுகப்படுத்தும் மனோபலத்தை நாம் அடைய முடியும். இதன் மூலம்தான் மனதினை வீணான எண்ணங்கள் மற்றும் தீயவைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபட வைக்க முடியும். இந்த நிலையில் தெய்வீக குணங்களை கடைபிடிப்பது என்பது மிகவும் எளிமையாகின்றது. சாதாரணமாக மனிதர்கள் யோகம் என்றால் உடல் சம்பந்தப்பட்ட யோக ஆசனம் என்று நினைக்கின்றனர். ஆனால் நாம் இங்கு காணப்போகும் ராஜயோகம் என்பது மிக எளிமையான, அதி உத்தமமான ஒரு இறை தியானமாகும். யோகம் என்றால் இணைப்பு என்று பொருள். அதாவது ஆத்மாவின் உறவினை பரமாத்மாவோடு இணைப்பதாகும். யோகம் என்ற வார்த்தை பரமாத்மாவோடு சம்பந்தப்பட்டதாகும். இதற்காக முதலில் தன்னைத்தான் சுயம் ஒரு ஆத்மா, ஒளிப்புள்ளி வடிவமானவன், நான் இரு கண்களுக்கு இடையே புருவ மத்தியில் ஒளி வீசக்கூடிய ஒரு நட்சத்திரம் போன்றவன், நான் பரம் ஆத்மாவின் அழிவற்ற குழந்தை, நான் பரம் தாமத்தில் வசிக்கக்கூடியவன் என்ற பாவத்தில் நிலைநிறுத்த வேண்டும். நான் அமைதி, அன்பு, தூய்மை மற்றும் ஆனந்த சுரூபமான ஆத்மா ஆவேன். நான் பரிசுத்தமான மற்றும் சைத்தன்யமானவன். நான் ஆத்மா, இந்த உலக நாடக மேடையில் ஒரு நடிகன். பரந்தாமம்தான்
எனது உண்மையான வீடு. நான் ஆத்மா, இந்த உடலின் வேடம் பூண்டு எனது பாகத்தை இந்த உலக நாடக மேடையில் நடித்து கொண்டிருக்கின்றேன். நாம் அனைத்து ஆத்மாக்களும் ஒரே ஒரு தந்தை பரமாத்மாவின் குழந்தைகள். நாம் அனைவரும் சகோதரர்கள். அமைதிதான் எனது சுயதர்மம். எனது தந்தை அமைதியின் கடலானவர். நான் அந்த அமைதியின் கடலின் அலைகளில் ஆடிக்கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நேர்மறையான எண்ணங்களால் மனம் மற்றும் புத்தியின் மூலம் பரமாத்மா சிவனோடு அவர் அன்பில் திளைத்து இருப்பதுதான் ராஜயோகம். ராஜயோகத்தின் மூலம் நாம் நமது எண்ணங்களின் மீது கூட ஆதிக்கம் செலுத்தலாம். எப்படி உணவின் மூலம் உடலுக்கு சக்தி கிடைக்கின்றதோ, அப்படி ஆன்மீக ஞானம் மற்றும் ராஜயோகத்தின் மூலம் நமது ஆத்மா சக்திசாலியாகின்றது. வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் தெய்வீக குணங்களின் நறுமணத்தையும் வெற்றியையும் கொடுப்பது ஒரே ஒரு ராஜயோகம்தான். இப்படியாக ராஜயோகத்தின் மூலம் நாம் அனைத்து ஆன்மீக சக்திகளையும் அடைய முடியும். அதனால் நமது வாழ்க்கையில் ஊக்கமும் வெற்றியும் நிறைந்து இருப்பது மட்டுமல்லாமல், நாம் அடைந்த குணங்களையும் சக்திகளையும் பிறருக்கும் கொடுக்க துவங்குகின்றோம். இந்த ராஜயோகம்தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய தங்க யுகத்தில் நமக்கு மிக உயர்ந்த பதவியை அளிக்கின்றது. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. இதில் நாம் ஆத்மாக்கள் சத்தியுகத்தின் ஆரம்பத்திலிருந்து கலியுகத்தின் இறுதி வரை பல விதமான பாகங்களை ஏற்று நடித்து வந்திருக்கின்றோம். கலியுகத்தின் இறுதியில் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரமபிதா பரமாத்மா மீண்டும் அந்த தெய்வீக உலகை படைக்கின்றார். அவர்தான் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நமது உண்மையான அறிமுகத்தை கொடுக்கின்றார். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் இந்த உடல் என்ற நமது வேடத்தை களைத்துவிட்டு தந்தையாகிய பரமாத்மாவோடு நமது உண்மையான வீடாகிய பரம்தாமம் செல்லும் நேரம் வந்துவிட்டது. ஆம், நாம் மீண்டும் நமது வீடு திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சிறிதே ஓய்விற்கு பிறகு நாம் மீண்டும் நமது வேடத்தை ஏற்று நடிக்க தங்க யுகத்திற்கு வர வேண்டும். எனவே இப்போது நாம் உடல் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் மறந்து ஆத்மபோதத்தில் நிலைத்து பரமதந்தை பரம் ஆத்மாவை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலமே நாம் நமது அசுர குணங்களை அழித்து நமது வீடாகிய பரலோகம் செல்வதற்கு தகுதியாக முடியும்.